மனநல கட்சி அந்த நாளிலே காவேரி மேல் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லிடுங்க. மற்றும் இந்த நாள் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக நடக்கிற அந்த போராட்டத்திற்கு வலுவூட்டும்படியாக அரசு மக்கள் விரோத அரசு மக்களுக்கு விரோதமாய் நியூட்ரினோ மீத்தேன் போன்ற திட்டங்களை எல்லாம் நிறுத்த வேண்டும் என்பதற்கு கிறிஸ்தவர்களின் சார்பாக பிரதிநிதியாக இன்று சிறுபான்மை மக்கள் நல கட்சி இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கி அத்துடன் மிக முக்கியமான கிறிஸ்தவர்களின் மத பிரச்சனையான பல இடங்களிலே கிறிஸ்துவ ஆலயங்கள் தாக்கப்பட்டும் தமிழகம் எங்கும் கிறிஸ்தவர்களை ஆலயங்கள் நடத்த விடாமலும் போராடி கொண்டிருக்கிற மதவாதத்துக்கு விரோதமாகவும் அப்படிப்பட்ட மதவாதிகளை இதுவரைக்கும் இந்த அரசு கைது செய்யாமல் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருப்பதை கண்டித்தும் இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து மத துவேஷம் செய்த இளையராஜாவை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இப்படி ஐந்து கோரிக்கைகளை நாங்கள் வைத்து சிறுபான்மை மக்கள் நல கட்சி இன்று மக்களுக்காக போராட வந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்களும் இன்று தமிழகத்து மக்களோடு சேர்ந்து இதன் பிறகு வருகிற எல்லா போராட்டங்களிலும் மக்களோடு தோள் கொடுத்து நிற்போம். இனி வருகிற எந்த ஒரு சூழ்நிலையானாலும் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டிலே இந்த மண்ணின் மைந்தர்கள். இந்த நாடு கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான நாடு. இது காவிகளுக்கு மட்டுமல்ல, இது காவித்தரமாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிற இந்த மத்திய அரசுக்கு விரோதமாக சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாகவும் கிறிஸ்தவர்களுடைய கோரிக்கைகளை முன்னெடுத்து நடத்துகிற கிறிஸ்தவர்களுடைய அந்த மத உரிமையை காத்திடவும் போராடுகிற இயக்கமாக சிறுபான்மை மக்கள் நல கட்சி இந்த அரசியல் களம் காடுகிறது. வருகிற நாட்களிலே நாங்கள் இந்த சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக அனைத்து தொகுதிகளிலும் அல்லது மத சார்பற்ற எங்களோடு இணைந்து எங்களுக்காக குரல் கொடுக்கிறவர்களோடு இணைந்தும் அரசியல் களம் காண்போம் என்றும் இந்த மதவாத மத்திய மாநில அரசுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அது சீக்கிரத்தில் இளையராஜா ஒரு கிறிஸ்தவர்களின் மனதை புண்படுத்திய பிறகு கூட அவர் இதுவரை கைது செய்யவில்லை, அவர் ஒரு மன்னிப்பும் கேட்கவில்லை என்று சொன்னால் எதற்காக அவர் அப்படி செய்தார் என்பதையும் அதனுடைய உள்நோக்கம் என்ன, அவர் மாநில மத்தியிலே கொடுக்கப்பட்ட அந்த விருதுக்காக அவர் கிறிஸ்தவ மக்களுக்கு விரோதமாக பேசுகிறாரா என்பதை எல்லாம் ஊடகங்களாக நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இன்று கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் மிக போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்று நமது தீவார்த பிரச்சனையான காவிரி பிரச்சனைக்காக கூட நாங்கள் எல்லாம் ஜெபிக்கிறோம், உங்களோட கைகோர்த்து நிற்கிறோம். மாநில அரசும் மத்திய அரசும் முதன்மையாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்திட வேண்டும், நீற்றினோ மற்றும் மீத்தேன் போன்ற திட்டங்களை கைவிட வேண்டும் என்றும் கடைசியாக ஸ்டெர்லைட் நிறுவனத்தை அவர்கள் உடனடியாக மூட வேண்டும் என்று சிறுபான்மை மக்கள் நல கட்சி சார்பாக இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு விண்ணப்பம் கோரிக்கையாக வைத்து இந்த நாளிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாக நடத்த உதவி அனைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.